வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறையின் கணிப்பின்படி மாஸ்கோவின் கருங்கடல் கப்பல் தொகுதியில் அழிவை ஏற்படுத்த உக்ரைன் பயன்படுத்திய அதே வெடிக்கும் கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல்களின் தாக்குதலால் ரஷ்யாவின் புதிய நதிரோந்து படை தாக்கப்படலாம். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சொய்கு கடந்த வாரம் டினிப்ரோ நதியில் ஒரு தாக்குதல் படகு படைப்பிரிவை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தப் போவதாக அறிவித்தார். எதற்கான தாக்குதல் படகுகள் தயார் நிலையில் உள்ளன என்றும், இந்த நேரத்திலும் அந்த புதிய படைப்பிரிவு டினிப்ரோ நதியில் ரோந்து நடவடிக்கையை தொடங்கலாம் என்றும் ரஷ்ய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தெற்கு கெர்சன் பிராந்தியத்தில் உக்ரைனிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் டெனிப்ரோ நதிக்கு வடக்கே உள்ளன. டெனிப்ரோ நதிக்கு தெற்கே கிரிமியா வரை ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிரதேசம் உள்ளது. அது ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இரண்டையும் பிரிப்பது டெனிப்ரோ நதி. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரின் புதிய நதிப்படைப்பிரிவு அறிவிப்பு டெனிப்ரோ நதியின் மூலோபாய நீர்வழிகள் மற்றும் அந்த நதிப்பகுதியில் உள்ள தீவுகளை பாதுகாப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறையின் உளவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெர்சனில் உள்ள உக்ரைனிய படைகள் ஆற்றின் குறுக்கே தெற்கே முன்னேறி ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் செல்வதை தடுக்கும் ஒரு இயற்கை தடையாக டெனிப்ரோ நதி நீண்ட காலமாக இருக்கிறது. டெனிப்ரோ நதிக்கு வடக்கே கெர்சன் நகரம் மற்றும் அதை சூழவுள்ள பகுதிகளை ரஷ்ய ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்ட உக்ரைன் ராணுவத்தினால் டெனிப்ரோ நதிக்கு தெற்கே உள்ள பகுதிகளை ரஷ்ய ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க முடியவில்லை. காரணம், ஆற்றை கடக்கும் போது உக்ரைன் துருப்புகள் ரஷ்யாவின் தாக்குதல் வீச்சுக்குள் போய்விடுவார்கள். அதேபோல ரஷ்ய ராணுவத்தால் டெனிப்ரோ ஆற்றுக்கு வடக்கே தாம் முன்பு ஆக்கிரமித்த பகுதிகளை மீண்டும் ஆக்கிரமிக்க முடியவில்லை. அதற்கு காரணமும் ஆற்றை கடக்கும் போது ரஷ்ய துருப்புகள் உக்ரைனின் தாக்குதல் வீச்சுக்குள் போய்விடுவார்கள். இந்த பகுதி சமீப கால மாதங்களில் போர் வெடிப்புகளை அனுபவிக்கிறது. இருதரப்பும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இருதரப்பாலும் முன்னேறவும் முடியவில்லை, எதிர்த்தரப்பை பின்வாங்க வைக்கவும் முடியவில்லை. இப்படி இரு தரப்புக்கும் இடையே ஒரு மூலோபாய எல்லையாக உள்ள ஆற்றில்தான் ஒரு தாக்குதல் படைப்பிரிவை இறக்கப் போகிறது ரஷ்ய ராணுவம். கிரிங்கியில் ஆற்றுக்கு குறுக்கே ஒரு தற்காலிக பாலத்தை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பது போன்ற உக்ரைனிய குறுக்கு ஆற்று நடவடிக்கைகள் ஏற்கனவே முயற்சிக்கப்பட்டன. ஆனால் உக்ரைன் ராணுவத்தால் இதுவரை அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி ஒரு ஆற்றை கடக்கும் நடவடிக்கை மீண்டும் உக்ரைனால் முயற்சிக்கப்பட்டால் அதை ரஷ்யா தடுக்க விரும்புகிறது என்பதையே அவர்கள் ஒரு புதிய படைப்பிரிவை அங்கு கொண்டு வர திட்டமிடுவது காட்டுகிறது. கிரிங்கி என்பது டெனிப்ரோ ஆற்றின் கிழக்கு கரையில் உள்ள ஒரு சிறிய கிராமம். இது உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் நகருக்கு அருகில் உள்ளது. அங்கு உக்ரைனிய படைகள் கடந்த இலையுதிர் காலத்தில் ஒரு தற்காலிக பாலம் அல்லது வலுவான அடிவாரத்தினை ஆற்றின் கரையில் நிறுவினார்கள். ஆற்றுக்கு குறுக்கே சில மீட்டர் தொலைவு வரை அந்த பாலம் அமைக்கப்பட்டது. இது கடுமையான சண்டைக்கு வழிவகுத்தது. இருதரப்பிலும் கடுமையான துருப்புகள் மற்றும் உபகரண இழப்புகள் ஏற்பட்டன. அத்துடன் தற்காலிக பாலம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டது உக்ரைன் ராணுவம். உக்ரைன் மீண்டும் அந்த முயற்சியில் ஈடுபட போகிறது என்று ரஷ்யா நினைத்திருக்கலாம், அல்லது அப்படி ஒரு உளவு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அதனால் தானோ என்னவோ கடந்த சில வாரங்களாக கிரிங்கி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யர்களின் கடுமையான ஆட்லர் ஷெல் தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளார்கள். உக்ரைன் ராணுவத்தால் அந்த தாக்குதல்களை முறியடிக்க முடிந்தது. மாஸ்கோவின் புதிய நதிரோந்து படகு படைப்பிரிவின் உருவாக்கம் இந்த சமீபகால தாக்குதல்களின் நேரடி விளைவாக இருக்கிறதா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. ஆனால் எந்த வகையிலும் இந்த படகு படைகள் எதிர்ப்பின்றி நீரில் பயணம் செய்ய முடியாது. கருங்கடலில் இயங்கும் ரஷ்ய கப்பல்களை அழிப்பதில் திறம்பட செயல்பட்ட உக்ரைனிய ஆளற்ற கப்பல்களால் ரஷ்யாவின் படகு படைகள் முழுமையான அழிவை சந்திக்கக்கூடும் என்பது யதார்த்தம். ஆட்லரி தாக்குதல்கள் மூலம் ஆற்றில் போகும் வேகப்படகுகளை தாக்குவது கடினமானது. ஆனால் அதை ஆளற்ற கப்பல்களால் தாக்க முடியும். ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பின்னர் உக்ரைன் தனக்கென சரியான கடற்படையில்லை என்ற நிலைமையினை ஈடு செய்ய ஆளற்ற கப்பல்களை தயாரிக்க தொடங்கியது. இந்த அமைப்புகள் ஆரம்பத்தில் வெடிபொருட்கள் நிரப்பிய சிறிய ஆளற்ற படகுகளாக இருந்தன. அவற்றை வைத்து கரங்கடலில் ரஷ்ய கடற்படையின் பெரிய கப்பல்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்த மட்டுமே முடிந்தது. அவற்றை மூழ்கடிக்க முடியவில்லை. அதன் பின்னரே அதிக வெடிபொருட்களை எடுத்துச் செல்லும் விதத்தில் அளவில் பெரிய ஆளற்ற கப்பல்கள் தயாரிக்கப்பட்டன. அவற்றின் மூலம் கரங்கடலில் ரஷ்ய கடற்படையின் பெரிய கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க முடிந்தது. ரஷ்யா இப்போது டெனிப்ரோ ஆற்றில் இறக்கப் போகும் வேகப்படகு படையணி ஆற்றில் பயணிக்கப் போவது அளவில் சிறிய கப்பல்களைத்தான். அவற்றை தாக்கி அழிக்க உக்ரைனுக்கு பெரிய ஆளற்ற கப்பல்கள் தேவையில்லை. ஆரம்பத்தில் தயாரித்த சிறிய ஆளற்ற படகுகளே போதுமானது. கரங்கடலில் ரஷ்ய கப்பல்கள் உக்ரைனின் ஆளற்ற கப்பல்களால் தாக்கப்பட்ட சமச்சீரற்ற போர்ப்பாணி ரஷ்யாவை அதன் கப்பல்களின் மேல்தளங்களில் இயந்திர துப்பாக்கிகளை அதிகம் பொருத்த வைத்தது. கப்பல்களின் அளவில் பெரிய மேல்தளங்களில் பலர் இருந்து பல இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் உக்ரைனின் ஆளற்ற கப்பல்களை தாக்குதல்களை நிறுத்த முடியவில்லை. அப்படி இருக்கும்போது டெனிப்ரோ ஆற்றில் சிறிய வேகப்படகுகளில் உள்ள குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களால் உக்ரைனின் ஆளற்ற படகுகளை எந்த அளவுக்கு சுட்டு மூழ்கடிக்க முடியும் என்பது பெரிய கேள்விக்குறி.
ரஷ்ய கடற்படை இப்போது கருங்கடலின் கிழக்கு பகுதியில் மட்டுமே இயங்குகிறது. அது கெர்சன் பிராந்தியத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. அதனால் ரஷ்யாவின் புதிய டினிப்ரோ நதி படகு படைப்பிரிவின் உருவாக்கம் மேற்கு கருங்கடலுக்கும் கிழக்கு கருங்கடலுக்கும் இடையே ஒரு இணைப்பாக செயற்படலாம் என்பது கூட ரஷ்யாவின் திட்டமாக இருக்கலாம். டெனிப்ரோ ஆற்றிலிருந்து கருங்கடலுக்கு போகலாம் என்பது உண்மைதான். நதிரோந்து படைக்கு என்ன வகையான மனிதவளம் அல்லது திறன்கள் இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் ஆற்றில் இயக்கும் வேக படகுகளை கொண்டு கருங்கடலில் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்பது அதைவிட பெரிய உண்மை. டெனிப்ரோ ஆற்றின் மேற்கு கரையில் ஒரு பெரிய தடம் அல்லது உக்ரைனிய பிரதேசத்தை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கு தேவையான திறன்களை வளர்ப்பது என்பது மட்டுமே ரஷ்யாவின் நோக்கமாக இருந்தால் அதிக இழப்பு ஏற்படக்கூடிய சொந்த முயற்சியை அவர்கள் செய்து பார்க்கலாம். துருப்புக்களின் இழப்புகளை ரஷ்யர்கள் பொருட்படுத்துவதில்லை என்ற கோணத்தில் பார்த்தால் புதிய படைப்பிரிவை அமைப்பதன் மூலம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மேலும் பலரை பலி கொடுத்து ஒரு பரிசோதனை செய்து பார்க்கப் போகிறது என்று இதை எடுத்துக் கொள்ளலாம்.